அறிவூட்டும் ஆசிரியர்கள், அறிவுள்ள ஆசான்கள். கலாநிதி, நாகலிங்கம், எதிர் வீரசிங்கம். வகுப்பறை முகாமித்துவம். வகுப்பறை முகாமித்துவம் என்றால் என்ன? இது வினைத்திறனான ஒழுக்க நெறியை உருவாக்குகிறது. இது வகுப்பிற்காக தயாரிக்கப்பட்டது. இது உங்களுடைய மாணவர்களை ஊக்குவிக்க வல்லது. இது பாதுகாப்பானதும் சக வசதிகளுடன் கூடிய கற்றல் சூழலை வழங்குகிறது. இது தங்களுடைய மாணவரின் நல்லெண்ணத்தையும் நன்மதிப்பையும் கட்டி எழுப்புகின்றது. இது நாளாந்த கற்பித்தலில் மாணவர்களின் ஆக்கத்திறனிற்கும் கற்பனை திறனிற்கும் வலு சேர்க்கிறது. சிறந்த வகுப்பறை கட்டுப்பாட்டிற்கான வழிமுறைகள். வகுப்பறையில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வீண்வெளியங்களை மாணவருடன் கதைக்க வேண்டாம். அமைதியை நிலைநாட்டல் வினைத்திறனை அதிகரிக்கும். கதைக்கும் போது மென்மையான குரலில் கதைக்கவும். இது மாணவர்கள் நீங்கள் சொல்வதை இலகுவாக புரிந்து கொள்ள இடமளிக்கும். மாணவர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை அறிந்து கொள்ள அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டுக. மேலும் சிறந்த வகுப்பறை கட்டுப்பாட்டிற்கான வழிமுறைகள். வகுப்பறையின் முழு நேரத்தையும் கற்பித்தல் முறையில் பயன்படுத்த ஏற்றவாறு திட்டமிடவும். கற்பித்தலுக்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டு வகுப்பறைக்கு வரவும். உங்கள் கற்பித்தல் நம்பிக்கையை கட்டி எழுப்பவும். மாணவர்களை இனம் காணும் பொருட்டு அவருடைய பெயர்களை விரைவாக ஞாபகப்படுத்த வேண்டும். தொன்னூற்றி 99% இலக்கை நோக்காத ஒழுக்க நடைமுறைகள் பின்வருவனவற்றால் ஏற்படலாம். தேவையற்ற வேளையில் பேசுதல், கோமாளித்தனமான பேச்சும் மடத்தனமான செயற்பாடும், அனுமதி இல்லாமல் உலாவுதல், சமூக பொறுப்பு அல்லாத பயங்கரமான பண்புகள், மாணவர் இலக்கை நோக்கி அல்லாத நேர அட்டவணைக்குள் செலவழிக்கப்படும். ஐந்து படிமுறைகள். 1. புதிய பாடசாலை வருடத்தில் வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது கூட்டுறவுக்கான தளத்தை அந்த தவணையில் ஏற்படுத்துங்கள். 2. தனிப்பட்ட ரீதியில் ஒழுங்கு செய்தலும் தயாரித்தலும். 3. வீண் நேர செலவை முடிந்த அளவிற்கு குறைத்துக் கொள்ளவும். 4. தொடர்பாடல் முறையை கையாளவும். 5. நற்பழக்கங்களுக்கான எதிர்பார்ப்புகளை ஸ்தாபித்துக் கொள்ளவும். இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. ஏனென்றால் கற்பிக்கும் முறை, ஆளுமையும் மனப்பாங்கும், மாணவர் பரம்பல் என்பன வேறுபட்டனவாக இருக்கிறது. எல்லாவிதமான முகாமித்துவ தந்திரோபாயங்களும் சகல ஆசிரியர்களுக்கும் ஏற்புடையதாக இருக்க முடியாது. வித்தியாசமான தந்திரோபாயங்களை கையாண்டு அவை உங்களுக்கு ஏற்புடையதா என பாருங்கள். வெற்றிகரமான வகுப்பறை முகாமித்துவத்திற்கான தத்துவங்கள். குழப்பத்தை உண்டாக்கும் செயல் பற்றி கையாண்டு அவற்றை செயற்திட்டத்துக்கு புறப்பான குழப்பம் விளைவிக்காத அளவிற்கு குறைவாக்க முயலவும். மாணவர்கள் தமது பழக்க வழக்கங்களை முகாமைப்படுத்த கற்பியுங்கள். நீங்கள் மாணவர்களுக்கு வகுத்த திட்டங்களின்படி
அவர்கள் தங்களது இலக்கை நோக்கியும் தங்களது கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட உதவி செய்யுங்கள். சிறந்த வகுப்பறை கட்டுப்பாட்டிற்கான வழிமுறைகள். தொகுதியாக மாணவர்களை கண்காணித்து அவர்களின் முன்னேற்றத்தை கவனியுங்கள். வகுப்பறையினை சுற்றி வரவும், இதனால் மாணவர்கள் மிகவும் கூடுதலாக கவனம் செலுத்துவர். வாய்ப்பேச்சு இல்லாத சாடை காட்டல் முறையை மாணவர்களுக்கு கொடுக்கவும். தலையீடுகளையும் குழப்பங்களையும் மிக குறைந்த அளவில் வைத்துக் கொண்டு வகுப்பறையை கற்றதுக்கு வசதியானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதை உறுதிப்படுத்தவும். கண்ணோட்டம். ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் என்ன நடக்கிறது என அறியும் நிலையை குறிக்கின்றது. அருகாமையும் உடற்பாசையும். மாணவர்களின் கண்ணசைவுகள், முகத்தோற்றம், உடல் அசைவுகளும் அதற்கேற்ப உங்களுடைய செயற்பாடுகளும். நீங்கள் உங்கள் வகுப்பறையினை உங்கள் ஆளுமைக்குள் வைத்திருக்கின்றீர்களா என வெளிப்படுத்தும். அதேவேளை இதனை மிகவும் அவதானமாக செயல்படுத்த வேண்டும். வகுப்பறையில் சுற்றித் திரியுங்கள். ஆசிரியரது பார்வை எப்போதும் மாணவர்களை நோக்கியதாக இருத்தல் வேண்டும். ஒழுக்கமின்மையை கையாளுதல். காணொளி.
நடத்தைக்குரிய தொழிற்பாடுகள். ஒவ்வொரு நடத்தைக்கும் ஒரு தொழிற்பாடு இருக்கும். வகுப்பறையில் குழப்ப நிலையை உண்டாக்குவதற்கான பிரதான நான்கு காரணங்கள்: ஒன்று, வலிமை காட்டுதல்; இரண்டு, பழிவாங்கல்; மூன்று, தன்னை கவனம் செலுத்தும் நடத்தை; நான்கு, தன்னை தனிமைப்படுத்தல். அதாவது, அக்கறை இல்லாமை அல்லது மனநிறைவு அளிக்காத உணர்வு. இலக்கை நோக்கியல்லாத பழக்க வழக்கங்களின் முறைமைகளை மாற்றியமைத்தல். செயலற்ற நிலைக்கு கொண்டு வரும் தத்துவத்தை பயன்படுத்தல். ஒருவரின் வன்முறையான இயல்பு ஒழிக்கப்படுமாயின் அவர் அத்தகைய தீமை சூழலிலிருந்து விடுபட இடமுண்டு. முதலில் இல்லாமல் ஆக்க வேண்டிய நடத்தையை அடையாளம் காண்க. வேண்டிய நடத்தையை அமுல்படுத்துவதற்கு ஆக்கபூர்வமான பாராட்டுதல்களை அடையாளம் காண்க. பாராட்டுதலில் தங்கியிருப்பதை படிப்படியாக ஒழிக்க திட்டம் தீட்டவும். அமுல்படுத்தக்கூடிய சாத்தியமான கால அட்டவணை ஒன்றை தயாரிக்கவும். அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும். நடத்தையை தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் அத்திட்டத்தின் தரமை பற்றி மதிப்பீடு செய்ய வேண்டும். நடத்தை தொழிற்பாடுகள். ஒவ்வொரு நடத்தையும் ஒவ்வொரு தொழிற்பாட்டை கொண்டுள்ளது. வகுப்பறையில் குழப்பகரமான நடத்தை ஏற்படுத்துவதற்கான நான்கு அடிப்படை காரணங்கள்: ஒன்று, ஆதிக்கம்; இரண்டு, பழிவாங்கல்; மூன்று, கவனம்; நான்கு, தனிமையில் இருக்க விரும்பல். உதாரணம், விருப்பமின்மை அல்லது போதாதென்ற உணர்வு. வேண்டத்தகாத நடத்தை கோலங்களை மாற்றி அமைத்தல். இல்லாமல் செய்தல் கோட்பாட்டை உபயோகித்தல். ஒருவருடைய தன்னிச்சையான நடத்தை கோலங்களுக்கான நேர் மீள வலியுறுத்தல் நீக்கப்படும் போது அல்லது அதன் இருப்பே அகற்றப்படும் போது அவர் அந்நடத்தையை கைவிடத் தொடங்குகின்றார். அகற்றப்பட வேண்டிய குறிப்பான நடத்தை கோலத்தை தீர்மானிக்கவும். அந்நடத்தைக்கான நேர் மீள் வலியுறுத்தல்களை இனம் காணவும். அந்த நேர் மீள வலியுறுத்தல்களை அகற்றுவதற்கு திட்டமிடவும். ஒரு சாத்தியமான கால அட்டவணையை தயாரிக்கவும். திட்டத்தை அமுலாக்கவும். நடத்தையை அவதானிப்பதன் மூலம் பயனுறுதி தன்மையை மதிப்பீடு செய்யவும். வேண்டத்தகாத நடத்தை கோலங்களை மாற்றியமைத்தல் தொடர்ச்சி. சீராக்குதல் கோட்பாட்டை உபயோகித்தல். கேட்கப்பட வேண்டிய நடத்தையை ஒத்த நடத்தையை மீள வலியுறுத்தல். முன்னிய செயற்பாடுகளிலும் பார்க்க, கற்கப்பட வேண்டிய நடத்தைக்கு மிகவும் நெருக்கமான பின்னிய செயற்பாடுகளை மீள் வலுவூட்டுதல். கற்கப்பட வேண்டிய நடத்தைக்கு செயற்பாடுகளிலும் பார்க்க மிக குறைவான நெருக்கம் உள்ள பின்னிய செயற்பாடுகளை நேர் மீள வலியுறுத்தல் செய்யாது விடுதல். தொடர்பாடலினூடான ஒத்துழைப்பு. நடத்தைகளை சொற்களால் விவரித்தல். தனிப்பட்டவர்கள் குறித்து மதிப்பீட்டு தீர்மானங்களை எடுக்காதிருத்தல். கட்டுப்பாட்டை பேணிக்கொண்டே உணர்வுகளை சொற்களாக மாற்றுதல். யாரையும் பழிகூறாமலும் கேலி செய்யாமலும் இருத்தல். நல்லது கெட்டது என முத்திரை குத்தாதிருத்தல். மாணவரை புகழ்ச்சியின் உச்சத்தில் தொங்கவிடாதிருத்தல். வேலையையும் நடத்தையையும் பாராட்ட வேண்டுமே ஒழிய மாணவரை தனிப்பட்ட முறையில் பாராட்ட வேண்டாம். மாணவர்கள் கேட்பதற்கு தயாராக உள்ள போது மாத்திரமே பேசுதல்.
ஒழுக்கத்திற்கான வகுப்பறை விதிகள். தடை செய்யப்பட்ட மற்றும் உள்ளுக வேண்டிய நடத்தைகள் பற்றிய பொதுவான வழிகாட்டல்கள் அடங்கிய முறையான கைகேடுகள் மாணவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதிக எண்ணிக்கையான விதிகளிலும் பார்க்க குறைந்த எண்ணிக்கையான விதிகளை ஞாபகம் வைத்திருத்தல் இலகுவாகும். விதிகளின் ஒரு சிறு தொடையிலுள்ள ஒவ்வொரு விதியும் விதிகளின் ஒரு பெரிய தொடையிலுள்ள ஒவ்வொரு விதியிலும் பார்க்க மிக முக்கியமானதாகும். கவனத்தை ஈர்க்கும் நடத்தை. கவனத்தை ஈர்க்கும் மாணவர்கள் கண்டிக்கப்படுவதையோ கண்டிக்கப்படுவதையோ விமர்சிக்கப்படுவதையோ புறக்கணிக்கப்படுவதையோ விரும்புவர். அந்த மாணவர் வேலையில் ஈடுபட்டு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களையும் அவதானித்து பாராட்டவும். ஆதிக்கம் தேடும் நடத்தை. ஆதிக்கம் தேடும் மாணவர்கள் ஆசிரியர்களை திக்குமுக்காட செய்ய முயற்சிப்பர். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்கள் வகுப்பில் உள்ள ஏனைய மாணவர்களின் மேல் தமது கவனத்தை செலுத்த வேண்டும். நடத்தை அலைந்து திரிதல் மற்றும் பாடத்திற்கு வெளியே வகுப்பை இட்டுச் செல்லுதல். சாத்தியமான துலங்கல்கள் தொடர்பான விடயத்தை மீளவும் கூறி கவனத்தை மீள குவித்தல். பாடத்தில் பின்னடைவான குழுவிடம் கேள்விகளை தொடுத்தல். தற்போது ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கும் தலைப்புடன் உரிய தலைப்பு எவ்வாறு தொடர்படுகின்றதென வினவுதல். கற்புல சாதனங்களை உபயோகித்தல். கரும்பலகையில் எழுத ஆரம்பித்தல். ஒரு பாடத்தை அல்லது வரைபடத்தை உபயோகித்தல். பின்வருமாறு கூறுதல். உங்களுடைய முக்கிய கருத்து கருத்தை சுருக்கமாக கூறுவீர்களா அல்லது நீங்கள் வேறு எதை கேட்கிறீர்கள்? நடத்தை வாயாடி தன்மையெல்லாம் அறிந்திருத்தல். வேறு திசைக்கு இட்டுச் செல்லல் புறுபுறுத்தல். சாத்தியமான துலங்கல்கள் முன்வைக்கப்படும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல். உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதற்கு வரையறுக்கப்பட்ட நேரத்தை வழங்கி பின்னர் பாடத்தை தொடர்தல். பார்வையை வேறொரு மாணவர் மீது செலுத்தி குறித்த மாணவர் மீது திருப்புதல். இடைவேளைகளின் போது குறித்த மாணவர் மீது தனிப்பட்ட கவனத்தை செலுத்துதல் அல்லது பின்வருமாறு கூறுதல். அது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கருத்து. இப்போது நாங்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று பார்ப்போம். நடத்தை வெட்கம் அல்லது அமைதி பங்கு பெற்றதில் நாட்டமின்மை. சாத்தியமான துலங்கல்கள் கற்பித்தல் தந்துரூபாயத்தை குழு கலந்துரையாடலில் இருந்து தனிப்பட்ட எழுத்து பயிற்சிக்கு அல்லது ஒரு வீடியோவுக்கு மாற்றுதல். எந்த ஒரு பங்களிப்புக்கும் வலுவான நேர்மீள வலியுறுத்தலை வழங்க அவரிடம் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்பதன் மூலம் ஈடுபாட்டை ஏற்படுத்தல். பார்வையை செலுத்துதல். ஒரு சிறு குழுவின் தலைவராக ஒருவரை நியமித்தல். நடத்தை உங்களை விமர்சித்தல். உங்களை கத்தி குதறச் செய்ய முயலுதல் அல்லது நீங்கள் வாயடைத்து போகச் செய்தல். சாத்தியமான துலங்கல்கள் உங்களுக்கு விடை தெரியாதென்பதை ஏற்றுக்கொள்ளவும். கேள்வியை கேள்வி கேட்டவரிடமே விடை. ஒரு கூட்டு கற்றல் அனுபவம் என்பதை ஏற்றுக்கொள்ளவும். இந்த நடத்தையை கவனிக்காது விடவும். நடத்தை கேள்வி கேட்டு குழப்புதல் வாதிடல். நீங்கள் கூறுவதொன்றை மீட்டுக்கொள்ளாதிருத்தல். தனிப்பட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளல். சாத்தியமான துலங்கல்கள் கேள்வியை மீளவும் வகுப்புக்கு அல்லது ஆதரவான மாணவர்களிடம் விடவும். பங்குபற்றினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தொடரவும். நேரான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும்.
நீங்கள் பின்வருமாறு கூறலாம். உங்களுடைய கருத்துக்களை நான் பாராட்டுகின்றேன், ஆனால் ஏனையவரிடமிருந்தும் நான் கேட்க விரும்புகின்றேன், அல்லது அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக தோன்றுகின்றது. நடத்தை, திணிப்பு, தன்னுடைய சொந்த நிகழ்ச்சி நிரலையும் சிந்தனைகளையும் ஏனைய கற்போரை பாதிக்கும் வரையில் திணித்தல், சாத்தியமான துலங்கல்கள் பின்வருமாறு கூறவும். நீங்கள் உங்கள் சொந்த கருத்து, நம்பிக்கை, உணர்வு என்பவற்றுக்கு உறுத்துடையவர்கள். ஆனால் நாங்கள் இப்போது அடுத்த பாடத்துக்கு செல்ல நேரம் வந்துவிட்டது, அல்லது அதனை நீங்கள் ஒரு கேள்வியாக மீளவும் கூற முடியுமா, அல்லது இந்த பாடத்துக்கு பின்னர் நேரம் கிடைக்குமாயின் அதை பற்றி நாங்கள் மேலும் கேட்க விரும்புகின்றோம். நடத்தை, விரோதத்தை, எதிர்பார்ப்பை வெளிக்காட்டுதல், கோபம், போராட்ட நடத்தை, சாத்தியமான துலங்கல்கள். விரோதம் பயத்தின் ஒரு முகமூடியாக இருக்கலாம். விரோதத்தை பயமாக மீளமைத்து அதனை இல்லாதொழிக்கவும். விரோதத்துக்கு அன்றி பயத்திற்கே துலங்கவும். அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கவும். கோபத்தை அடக்கவும். முரண்பட வேண்டாம், ஆனால் ஏற்கனவே கூறப்பட்டவற்றிலிருந்து கட்டி எழுப்பவும். விரோதத்தை வழிகாட்டுபவரை மிகவும் நெருங்கவும். அவர் மீது பார்வையை தொடர்ந்து பேணவும். மோதலிலிருந்து அமைதியாக வெளியேற அவருக்கு எப்போதும் இடமளிக்கவும். நடத்தை, விரோதத்தை, எதிர்பார்ப்பை வெளிக்காட்டல், கோபம், போராட்ட நடத்தை, தொடர்ச்சி, சாத்தியமான துலங்கல்கள் பின்வருமாறு கூறவும். நீங்கள் உண்மையிலேயே கோபத்துடன் உள்ளீர்கள். வேறு எவராவது இவ்வாறு உணர்கின்றீர்களா? ஒத்த குழுவின் அழுத்தத்தை ஏற்படுத்தவும். தவறானதாகவோ முற்கற்பிதமானதாகவோ முன்வைக்கப்படும் வாதமோ அதற்கு அடிப்படையான கருதுகோள்களோ அமையுமாயின் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பிரச்சனையை முன்வைத்தவரையே அதற்கு தீர்வு காணும்படி செய்யவும். அவரால் சிலவேளை தீர்வினை வழங்க முடியாமல் போகலாம். அவர் சிலவேளை தனது சொந்த நிலைப்பாட்டிற்கே குந்தகத்தை ஏற்படுத்தலாம். தொடர்ச்சி, சாத்தியமான துலங்கல்கள் பின்வருமாறு கூறவும். நடத்தியை கவனியாது விடவும். இடைவேளையின் போது அவரிடம் தனிப்பட்ட முறையில் உரையாடவும். வேறு வழி எதுவுமே கைகூடாவிடின் குழுவின் நன்மைக்காக அவரை வகுப்பை விட்டு நீக்குமாறு கேட்டுக்கொள்ளவும். நடத்தை தடுத்தல் சட்டபூர்வமாக இருக்கலாம். சாத்தியமான துலங்கல்கள். கொள்கையை இவ்விடத்தில் எம்மால் மாற்ற முடியாதென்பதை சுட்டிக்காட்டவும். அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கவும். அவருடைய பிரச்சினையை தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடுவதாக தெரிவிக்கவும். நேரத்தின் அழுத்தத்தை சுட்டிக்காட்டவும். நடத்தை, பக்கத்தில் இருப்போருடன் கதைத்துக் கொண்டிருத்தல். பாடத்துடன் சம்பந்தமானதாகவோ தனிப்பட்டதாகவோ இருக்கலாம். உங்களுடையதும் குழு உறுப்பினர்களதும் கவனத்தை கலைக்கலாம். சாத்தியமான துலங்கல்கள். கதைப்போரை தொந்தரவு செய்ய வேண்டாம். கலந்துரையாடப்படும் தலைப்பு தொடர்பாக அவருடைய அபிப்பிராயத்தை கேட்கவும். கதைப்போரிடம் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார்களா என கேட்கவும். கதைத்துக் கொண்டிருப்போரை நோக்கி எதிர்பாராத முறையில் நகரவும். தொடர்ச்சி, சாத்தியமான துலங்கல்கள். அவர்கள் மீது பார்வையை செலுத்தவும். கதைப்போருக்கு அருகில் நிற்கவும். அருகிலுள்ள ஒருவரிடம் ஒரு கேள்வியை கேட்பதன் மூலம் புதிய கலந்துரையாடலை கதைத்துக் கொண்டிருப்போருக்கு அருகிலேயே இடம்பெறச் செய்யலாம். வேறு வழியேதும் இல்லாவிடின் கடைசி வழியாக கற்பித்தலை நிறுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் பாடத்துக்கு உள்வாங்கப்படும் வரை பொறுத்திருக்கவும்.
நடத்தை தொழிற்பாடுகள். மாணவர்களால் வெளிக்காட்டப்படும் பல தவறான நடத்தைகள் ஆசிரியரால் வெளிக்காட்டப்பட்ட ஒரு நடத்தைக்கான துலங்களாகவே அமையும். மன்னிப்பு ஏதும் இருக்குமாயின் திரும்பத்தகாத நடத்தைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவரால் வெளிக்காட்டப்படும் நடத்தை ஒன்றை விளங்கிக் கொள்வதானது அதனை பொறுத்து கொள்வதற்கான காரணமாக அமையாது. ஒரு நடத்தை தொழிற்பாட்டை விளங்கிக் கொள்வதானது அந்நடத்தையை எவ்வாறு கையாள்வதென அறிந்து கொள்ள உதவும். வேண்டாத நடத்தைகளை கையாளல். சிந்தனையை ஒழுங்கமைத்து மனதனை உருளைப்படுத்தி அமைதியாக இருக்கவும். முழுமையாக புறக்கணிக்கவும் அல்லது இறுதியாக துலங்கவும். வேண்டாத நடத்தையை வேண்டாத நடத்தை கோலத்திலிருந்து வேறுபடுத்தவும். வேண்டாத நடத்தையை கையாள்வதற்கான நேரத்தையும் இடத்தையும் கட்டுப்படுத்தல். வேண்டாத நடத்தைகளை நீக்குவதற்கான கௌரவமான வழிகளை மாணவருக்கு வழங்கல். வேண்டாத நடத்தைகளை கையாள உளவாளியாக தொழிற்படுவதை தவிர்த்தல். கற்றல் கற்பித்தலுக்கான மாற்று திட்டங்களை உபயோகித்தல். சகபாடிகளின் உதவிகளினை பெற்றுக்கொள்ளல். பாதுகாவலர்களின் உதவியை பெற்றுக்கொள்ளல். ஒரு குறித்த நடத்தையை வெளிக்காட்டியதற்காக ஒருவரை வருத்தமடையச் செய்யும் நோக்கில் அவர் மீது வேண்டுமென்றோ உடல் நோவையோ அசௌகரியத்தையோ ஏற்படுத்துகின்ற ஒரு வகையான தண்டனை சரீர தண்டனையாகும். இதனை கையாள வேண்டாம். ஒரு ஆசிரியரின் சர்வ வல்லமை. ஒழுக்காற்று பிரச்சனைகள் எழும்போது ஆசிரியர் ஒருவர் பிரச்சனைக்குரிய குறிப்பான மாணவர்களின் தவறான நடத்தைகளை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுப்பார். ஒரே சமயத்தில் இரு ஒழுக்காற்று பிரச்சனைகள் எழுமாயின் மிக பாரதூரமானதை ஆசிரியர் கையாளுவார். எல்லை மீறி போன நடத்தைகளையோ அல்லது ஏனையோரின் முன்மாதிரியான நடத்தைகளையோ கையாள்வதற்கு முன்னர் வேண்டாத நடத்தை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவற்றை ஆசிரியர் கையாளுவார். ஓர் ஆசிரியரின் சர்வ வல்லமை தொடர்ச்சி. தவறான நடத்தையை கையாளும் போது அந்நடத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதென்பதை எல்லா மாணவர்களும் கற்றுக்கொள்வதை ஆசிரியர் உறுதி செய்வார். கோபம் அடைவதனாலும் அல்லது மன அழுத்தம் அடைவதனாலும் எதிர்காலத்தில் மாணவர்களின் தவறான நடத்தையை குறைக்க முடியாதென்பதை உணரும் போது கற்றல் செயற்பாட்டை குழப்பா வண்ணம் தவறான நடத்தையை ஆசிரியர் கையாள்வார். பாடசாலை கொள்கைகள். பிரச்சனை என்று இருப்பதற்கான பாடசாலை கொள்கைகள். வெளிப்படுத்தல் கூற்றின் கூறுகள். கற்கை நெறிகள் பற்றிய அடிப்படை குறிப்புகள். புள்ளியிடல் நடைமுறைகள். எதிர்பார்க்கப்படும் வீட்டு வேலை. மேலதிக செயற்பாடுகள். இழக்கப்பட்ட வேலை முதலியவற்றுக்கான புள்ளியிடல் நடைமுறைகள் உள்ளடங்கள். வரவு கொள்கைகள். பாடசாலை கொள்கையுடன் ஒத்திசைவானதாக இருத்தல் வேண்டும். ஏனைய வகுப்பறை விதிகள் கொள்கைகள் நடைமுறைகள். தேவைக்கேற்ப பாதுகாப்பு விதிமுறைகள். மாற்று வலுவுள்ளோரை ஏந்து கொள்ளல் கூற்று. மாணவரதும் பெற்றோர் பாதுகாவலரதும் கையொப்பங்கள். ஆரம்பத்திலிருந்தே பாடசாலை கொள்கையுடன் நன்கு பரிச்சயமாதல். வரவு நேரம் பிந்தி வருகை கொள்கை. கல்விசார் புள்ளியுடல் கொள்கைகள்.
தொலைபேசி பாவனை, பாடசாலை தொலைபேசி, கைத்தொலைபேசி, மாணவர் உடை மற்றும் சுத்தம் பேணல் கொள்கைகள், பாதுகாப்பான பாடசாலை கொள்கைகள், ஆயுதங்கள், சண்டையிடல், மிரட்டி வற்புறுத்தல், வார்த்தை மூலம் துஷ்பிரயோகங்கள் முதலியன, அற்கோல், புகையிலை மற்றும் போதைப்பொருள் கொள்கைகள், பாலியல் தொந்தரவு கொள்கை. அறை ஆய்வுகூட ஒழுங்கமைப்பு. எல்லா மாணவர்களும் தெளிவாக பார்க்கவும் கேட்கவும் முடிவதை உறுதிப்படுத்தவும், நீங்கள் அவர்களை தெளிவாக பார்க்க முடிவதையும் சேர்த்து. குற்றில் செயற்பாடுகளினாலேயே ஒழுங்கமைப்பு தீர்மானிக்கப்படுகின்றது. நிதிமுறை, வகுப்பறை கலந்துரையாடல், சிறுகுழு வேலை முதலியன. அண்மித்த கட்டுப்பாட்டை இலகுவில் மேற்கொள்ள இடமளிக்கவும். குற்றில் செயற்பாடுகள் மற்றும் வகுப்பறை நடைமுறைகளின் ஊடாக சிந்தித்து மிகவும் பொருத்தமான முறையில் அறையை ஒழுங்கமைக்கவும். மாணவர்கள் வகுப்பறையை சுத்தமாக்கவும் தளபாடங்களை நிலையிலும் பேணுவதை உறுதிப்படுத்தவும். ஒவ்வொரு வகுப்பறையிலும் குப்பை கூடை ஒன்று இருப்பதுடன் ஒவ்வொரு நாளும் குப்பை அகற்றப்பட வேண்டும். ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய கொள்கைகள். இணைய மின்னஞ்சல் பாவனை கொள்கைகள், குடும்ப கல்வி உரிமைகள் மற்றும் இரகசியம் பேணல் சட்ட கொள்கைகள், துஷ்பிரயோகம் கைவிடல், தற்கொலை மிரட்டல்கள் முதலியவற்றை அறிக்கையிடல் தொடர்பான கொள்கைகள், அவசரகால நடைமுறைகள், தீ, புவி அதிர்ச்சி, குண்டு அச்சுறுத்தல், ஊடுருவோர் முதலியவை, விபத்தினை அறிக்கையிடல் நடைமுறைகள், கொள்வனவு நடைமுறைகள், பதிலாசிரியர்கள், வேண்டுகோள்கள், திட்டமிடல் முதலியன, வீடியோக்கள், திரைப்படங்கள் மற்றும் போதனா சாதனங்கள் பாவனை. நன்றி.